உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கன்னி ராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த பாதங்களை பிறந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தின் பெரும்பாலான காலங்களிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். நடுவில் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்தை விட இந்த திருக்கணிதப்படி அதிசாரமாக செல்லக்கூடிய இந்த 6ஆம் இடம் மிக மிக உத்தமான கிழமா, மிக மிக உத்தமான காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை அந்த 75 நாட்கள் மிக மிக உத்தமான நாட்களாக அமையும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பதவி உயர்வு, தொழில் விருத்தி, சந்தோஷம் ஆகியவற்றை பெறுவீர்கள். திருமணம் ஆகாத கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு குரு பெயர்ச்சி ஆவதால் அந்த குரு பெயர்ச்சி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ஆட்சியாக அமர இருக்கிறார். ஆகவே திருமணம் ஆகாத கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக திருமணம் காத்திருக்கிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. இந்த கன்னி ராசியிலே பிறந்த நீட் எழுதுகின்ற அந்த மாணவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களுடன் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மெரிட்டுடன் வெளிவர இருக்கிறீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் ஏப்ரல் 13க்கு பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூட வருடமாக இருக்கிறது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து அந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். 8ஆம் இடத்திலே ராகு பகவான் ஏதாவது கெடுதல் செய்து விடுவாரோ என்று நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கன்னி ராசியிலே பிறந்து ராகு அல்லது கேது தசை நடப்பவர்கள் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கிறது. வேறு எந்த தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும் சரி, சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாயோ ராகுவோ செவ்வாயோ அல்லது புதனோ குருவோ சுக்கரனோ சனியோ, இந்த 7 கிரகங்களுடைய எந்த தசையோ புக்தியோ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, ராகு கேது தவிர வேறு எந்த தசாபுக்தி நடந்து கொண்டிருந்தாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக பதவி உயர்வு காத்திருக்கிறது, நல்ல வருமானம் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது. எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் எந்த முறையில் நீங்கள் முன்னேற்றத்தை விரும்பினாலும் அந்த முறையில் உங்களுக்கு முன்னேற்றம் காத்திருக்கிறது. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்திலே தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்துல இந்த வருட ஆரம்பத்திலே இருந்த குரு பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் தெய்வபலம் முழுமையாக கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடத்திலே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். தொழில்துறையில் ஈடுபட்டவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். மேலும் பண வருவாய் பெண்டிங் இருந்தால், அதாவது வார கடன்கள் நிறைய இருந்தால், இந்த கடன்கள்லாம் இந்த வருடம் நிச்சயமாக வசூலாகும். சந்தோஷத்தை அடைவீர்கள். ஒரு யோகமான வருடமாக, முக்கியமாக யூக வர்த்தகத்தில் ஈடுபட்ட இந்த கன்னிராசி அன்பர்கள், ஸ்பெகுலேஷன் யூக வர்த்தகம் இவற்றில் ஈடுபட்ட கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் ஒரு சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் யோகத்தையும் பெறுவார்கள். எந்த விதமான ஐயமும் இதில் கிடையாது. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் என்னவென்றால், 8ஆம் இடத்திலே ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகு பகவான் 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்திருப்பதனால் ஒரு செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கையம்மனுக்கு அல்லது காளியம்மனுக்கு 108 எலுமிச்சை மாலைகளை வைத்து ஒரு மாலை போட்டுவிட்டு வர வேண்டும். ஒரு முறை செய்தால் போதுமானது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள்.
இந்த கன்னிராசிலே பிறந்து ராகு தசை ராகு புக்தி அல்லது கேது தசை கேது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் மாத்திரம் இந்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு வருடம் முழுமைக்கும் அதாவது ஏப்ரல் 12 முதல் டிசம்பர் வரையில் கூட பிரதி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஒன்று அல்லது இரண்டு வைத்து விட்டு வந்தால் போதுமானது. மற்றபடி வேறு தசை அல்லது புக்தி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதமான தோஷம் இந்த வருடம் ஏற்படாது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நல்ல அந்தஸ்தையும் புகழையும் தருகின்ற வருடமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஒரு யோகமான வருடம், சந்தோஷமான வருடம், நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வருடம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமயமான வருடமாக அமையப்போகிறது. சூப்பரான வருஷமாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையப்போகுது. அப்படி என்ன கன்னிராசிக்கு ஒரு அமோகமான வருஷமாக அமையப்போகுது, எப்படி அது அமையும், ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்துருவோம். கன்னிராசியை பொறுத்தவரையில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் எந்த முயற்சியை எடுத்தாலும் அவர்கள் 90% அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கடைசி 10% தோற்று விடுகிறார்கள், தோல்வி ஏற்பட்டு விடுகிறது. அது ஜாபாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், இல்லை தன்னிச்சையாக சுயமாக செய்யக்கூடிய ஒரு தனிநபர் தொழிலாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான். அப்போ எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதித்து காட்டக்கூடிய திறமை படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாம் 90% நல்லா ஃபுல்லான எஃபர்ட் போட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கடுமையாக உழைத்தாலுமே கூட வெற்றியை நீங்கள் கிட்ட போயிட்டு தவிர விட்டுட்டு வந்துடுறீங்க, பறி கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி குரு சேர்க்கை ஒரு காரணம். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்து வந்த ராகுவும் ஒரு காரணம். ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுடைய பாக்கியங்களை, உங்களுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்படணும்னு இருந்ததோ அந்த சுப பலன்களை எல்லாம் அந்த ராகு பகவான் தடுத்துக்கிட்டே வந்தார். அப்போ நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னது போல முக்கியமான டிரான்சிட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, கன்னிராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதில் 2 மார்ச் மாதத்துலேருந்து கன்னிராசிக்கு அடுத்த 10 மாதங்கள் 2022 ஃபுல்லாகவே சிறப்பானதாகவே அமையப்போகின்றது. அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க வேலை, பிரைவேட் ஜாப் ஆகட்டும், உயர் ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க, நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கான நேம்ஸ் ஃபைல், உங்களுக்கான போஸ்டிங், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக, ஒரு ஆடிட்டராக இருக்கலாம், எனிவன், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, பிப்ரவரிக்கு பிறகு மார்ச் மாதத்துலேருந்து ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2022 உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுக்கு எதெல்லாம் தடைகளாக இருந்தோ அந்த தடைகள் விலகப் போகுது கன்னிராசி அன்பர்களே. சரி, அப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த சனி பகவான் அப்படியே இருக்கிறார். 6ல்தான சமயம் எங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார், சுபராக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்களுக்கு 6-8 மாறிவிட்டாரு, மறைஞ்சிட்டாரு 6ல போயிட்டு, இதனால எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசிக்குத்தான் இந்த குரு பயிற்சி நல்லதே செய்ய போகுது இந்த வருஷம் ஃபுல்லாவே. ஏன்னா அந்த குரு பகவான் கன்னிராசிக்கு 12 மற்றும் 2வது வீட்டை பார்க்கிறார். அதோடு மட்டுமல்ல கன்னிராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்கிறா, உங்களுக்கு குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து வீண் விரயங்களை தவிர்ப்பதற்காக 12வது வீட்டை அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனவரவு, பணவரவு இவையெல்லாம் தரக்கூடிய வகையில் அந்த 2வது வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் இருந்த ராகு வெளியில் தள்ளி போயிடுறார். அப்போ டோட்டலாக பார்க்க போனாக்கா, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும், ஒரு படிப்பு, ஒரு கல்வி சம்மந்தப்பட்டது, படிப்புக்காக வெளிநாட்டு போனோம், போகலாமா படிக்கலாமா, எங்களுக்கு அங்கே படித்தா பணம் கட்டினா எங்களுக்கு சீட்டு கிடைச்சிருவான்,
நீட் எக்ஸாமாக எடுத்துக்கிடலாம், இல்லை வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டு போகிறதா இருக்கலாம். இப்படி தொழில் துறையாக இருக்கலாம், திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், பழகக்கூடியவர்கள், காதலர்கள், அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும், உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் கனவுகள் நினைவேறக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது கன்னிராசி நேயர்களே. அப்போ கனவுகள் நினைவேறும் என்று சொல்லுகின்ற பொழுது கிரக அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். பாக்கியஸ்தானத்திலிருந்து ராகு வெளியில் போயிட்டாலே போறங்க, இரண்டாவது வீட்டுக்கு வரக்கூடிய எது பணவரவை வேண்டுமானால் தடுப்பார்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டை குரு பார்க்கின்ற காரணத்தினாலே குருவுக்கும் கேதுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு ஒரு கோடீஸ்வர யோகத்தை அது ஏற்படுத்துகிறது. அப்போ மார்ச் மாதத்திலிருந்து கன்னிராசி அன்பர்கள் கோடீஸ்வர யோகம் என்று கூட நம்ம அடுத்து சொல்ல முடியும். சரிங்க சாமி, கன்னிராசிக்கு இவ்வளவு சிறப்பாக சொல்கிறீங்களே, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய குடான கூடி கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்பொழுது தான், அதுக்கான கணக்கீடுகளை போடுகின்ற பொழுதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் என்ன, பிராய்ச்சித்தங்கள் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ஹோமங்களா, தீபமா, கோவிலா, இதெல்லாம் பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் கன்னிராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 ஆறாமின் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5 நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான, ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும், அப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காம எழுந்து நீங்கள் சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபாரின் ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும், இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம், ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில், திடீர்னு வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால் லாபங்கள் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க.
லக்கி டேட்ஸ் பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாசத்திலையும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத் அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இது நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம், அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்ட்டேருந்து வாங்குங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்.